வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி அடிப்படை ஆரம்ப கல்வி படிக்கிற எல்லாருக்குமே முதல்கண் வணக்கமும் வாழ்த்துக்களும். நம்ம நிறைய பேர் வந்து நிறைய கேள்விகள் இருக்கும், எளிமையாக இந்த ஜோதிட கல்வி அப்படிங்கிறது கற்றுக்க முடியுமா அப்படிங்கிறது. ரொம்ப எளிமையாக கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. 15 நாளில் வந்து நம்ம ஒரு ஜோதிடம், நம்ம ஜாதகத்தை எடுத்து பலன் பார்க்குற அளவுக்கு எளிமையாக ஜோதிடம் அப்படிங்கிறது அக்ஷய லக்ன பத்ததி வகுப்பு ஜோதிடம். எல்லாருக்குமே கேள்விகள் இருக்கும், ராசி நட்சத்திரங்கள் 108 பாதங்கள் எவ்வளவோ இருக்குது, என்ன ஒரு 15 நாளில் நம்ம பலன் பார்க்குற அளவு ரெடி பண்ணிடுவாங்களா இவங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. படித்த நண்பர்களுக்கு தெரியும், 15 நாள் வகுப்பில் உங்களால் அது கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது. நிறைய பேர் கற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு அதையே அவங்க ஒரு வாழ்வியல் கல்வியாக, அதாவது அடுத்தவங்களுக்கு பலன் படக்கூடிய ஒரு தொழில் முறையாக அதை யூஸ் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறதா உண்மை. முதல்ல ராசி கட்டங்கள், நட்சத்திரங்கள், அதுக்கப்புறமாட்டி நட்சத்திர பாதங்கள். ராசி கட்டங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியணும், ரொம்ப எளிமையாக கற்றுக்கலாம் அதை. முதல்ல இது நம்ம ராசி கட்டம் அப்படிங்கிறது நம்ம வரைச்சிக்கிறோம். எப்படி வரைக்கணும் அப்படிங்கிறத சிம்பிளாக எங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். முதல்ல ஒரு கோடு போட்டுண்டு பார்த்துட்டே இருங்க. இது ராசி கட்டங்கள். இதில் வந்து நம்ம எளிமையாக சிம்பிளாக நம்மளால் ராசி கட்டம் அப்படிங்கிறது முதல்ல போட கற்றுக்கணும். அதுக்கப்புறமாட்டி ராசி கட்டத்துக்கு உள்ள இதுதான் முதல் ராசி அப்படிங்கிறது. காலபுருஷ தத்துவம்னு சொல்லுவோம், முதல் ராசின்னு சொல்லுவோம். முதல் ராசி அப்படிங்கிறது நம்ம இங்கே ஒன்றுன்னு வச்சுக்கலாம். ஒன்று, இங்கே 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அப்போது ராசி கட்டங்களில் 12 ராசி கட்டங்கள், ராசி கட்டங்களில் 12 ராசி அப்படி என்கிறது 12 ராசி கட்டங்கள். இப்போ நம்ம பார்த்தோம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. நம்மளுடைய லக்னம் அப்படிங்கிறது எங்கே, நம்ம ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து குறிச்சிருப்பாங்க, அதுதான் முதலானது. சிலருக்கு வந்து மேஷ லக்னம் இந்த லா அப்படிங்கிறது இங்கே எழுதியிருக்கோம், இதுதான் லா அப்படின்னா இதுதான் முதல் கட்டம். உதாரணமாக அவங்களுக்கு வந்து லா அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்தது அப்படின்னா இதுதான் முதல் கட்டம், ஓகேங்களா. அப்போ இங்கேருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அப்போ லக்னம் அப்படிங்கிறது தான் முதல் ஆரம்பம், நம்ம பிறந்த போது நம்முடைய பிறந்த நேரம் அனுசரித்து லக்னம் அப்படிங்கிறது எந்த இடத்துல நம்ம ஜாதகத்தில் குறிப்பிட்டிருக்கோ அதுதான் முதல், நான் பிறந்த நேரம் அப்படிங்கிறது லக்னம், ஓகேங்களா. இப்போ இந்த 1, 2, 3, 4, 10, 12 ராசி கட்டங்கள் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. இதற்கு ஒரு பேர்கள் அப்படிங்கிறது இருக்குது, இதற்கு ஒரு அதிபதிகள் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க, பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த 1வது வீடு இதை வச்சுட்டோன்னா இதற்கு பேர் வந்து மேஷம். மேஷம் இந்த வீட்டோட பேர் வந்து மேஷம். 2, இந்த வீட்டோட பேர் வந்து ரிஷபம். எழுதிக்கோங்க, மேஷம் ரிஷபம். இங்கே வந்து மிதுனம், மிதுனம் 3வது வீடு மிதுனம். 4வது வீடு கடகம், 4வது வீடு கடகம். 5வது வீடு சிம்மம், 5வது வீடு சிம்மம். 6வது வீடு கன்னி, 6வது வீடு கன்னி. 7வது வீடு துலாம், 7ஆம் வீடு துலாம். 8ஆம் வீடு விருச்சிகம், 8வது வீடு விருச்சிகம். நண்பர்கள், ராசி கட்டம் போட்டு நான் சொல்கிற மாதிரியே சொல்லி சொல்லி எழுதிட்டு வாங்க. ஒரு முறைக்கு 2 முறை இதை பயிற்சி பண்ணுங்கள், ரொம்ப எளிமையாக ஒரே நாளில் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. 9வது வீடு தனுசு, 9வது வீடு தனுசு. 10வது வீடு மகரம், 10வது வீடு மகரம். 11வது வீடு கும்பம், 11ஆம் வீடு கும்பம். 12ஆம் வீடு மீனம்,
பனிரெண்டாம் வீடு மீனம். அப்போ பார்த்தோம், மேஷம் முதல் வீடு, ரிஷபம் இரண்டாவது வீடு, மிதுனம் மூன்றாவது வீடு, கடகம் நான்காம் வீடு, சிம்மம் ஐந்தாம் வீடு, கன்னி ஆறாவது வீடு, துலாம் ஏழாம் வீடு, விருச்சிகம் எட்டாவது வீடு, தனுசு ஒன்பதாம் வீடு, மகரம் பத்து, கும்பம் பதினொன்று, மீனம் பன்னிரெண்டு. ராசிக்கட்டங்கள் பன்னிரெண்டு, அதோட வீடுகள் ராசிகளுடைய பன்னிரெண்டு வீடுகளுக்கு பேர் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். ஓகேங்களா? மறுபடியும் ஒரு முறை, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். ஓகேங்களா? இப்போ இந்த வீடுகளை பார்த்துட்டோம். இந்த வீடுகளுக்கு ஒரு அதிபதி அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. இப்போ மேஷ வீட்டிற்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் மேஷ வீட்டிற்கு அதிபதி, செவ்வாய் மேஷ வீட்டோட அதிபதி செவ்வாய். ஒன்று மேஷம் செவ்வாய், இரண்டு இரண்டு ரிஷபம் சுக்கிரன், இரண்டு ரிஷபம் சுக்கிரன். மூன்று மிதுனம் புதன், மூன்றாம் வீடு மிதுன வீடு, அதிபதி புதன். நான்காம் வீடு கடகம், அதிபதி சந்திரன், நான்காம் வீடு சந்திரன். ஐந்தாம் வீடு சிம்மம் சூரியன், ஐந்தாம் வீடு சிம்ம வீடு, அதிபதி சூரியன். ஆறாவது வீடு கன்னி வீடு, அதிபதி புதன். ஆறாம் வீடு கன்னி வீடு, அதிபதி புதன். ஏழாம் வீடு துலாம், அதிபதி சுக்கிரன், ஏழாம் வீடு துலாம், அதிபதி சுக்கிரன். எட்டாவது வீடு, எட்டாம் வீடு விருச்சிகம், அதிபதி செவ்வாய், எட்டாம் வீடு விருச்சிகம், அதிபதி செவ்வாய். ஒன்பதாம் வீடு தனுசு, அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான், தனுசு அதிபதி குரு பகவான். பத்தாம் வீடு யாருன்னு கேட்டிங்கன்னா பத்து மகர வீடு, அதிபதி சனி பகவான், பத்து மகர வீடு, அதிபதி சனி பகவான். பதினொன்று கும்ப வீடு, அதிபதி சனி பகவான், பதினொன்று கும்ப வீடு, அதிபதி சனி பகவான். பன்னிரெண்டு மீன வீடு, அதிபதி குரு பகவான், பன்னிரெண்டு மீன வீடு, அதிபதி குரு பகவான். அப்போது நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ராசி கட்டங்கள் அப்படிங்கிறத வரைச்சிட்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பன்னிரெண்டு ராசி கட்டங்கள் நம்ம பார்த்துட்டோம். அதோட அதிபதிகள் யார், ராசி கட்டங்களுக்கோ ஒரு வீடுக்கு பேர் இருக்குது. என்ன வீடுன்னு பார்த்தீங்கன்னா மேஷம், ஒன்றாம் வீடு மேஷம், இரண்டாம் வீடு ரிஷபம், மூன்றாம் வீடு மிதுனம், நான்காம் வீடு கடகம், ஐந்தாம் வீடு சிம்மம், ஆறாம் வீடு கன்னி, ஏழாம் வீடு துலாம், எட்டாம் வீடு விருச்சிகம், ஒன்பதாம் வீடு தனுசு, பத்தாம் வீடு மகரம், பதினொன்றாம் வீடு கும்பம், பன்னிரெண்டு மீனம். இப்போ பார்த்தாச்சு. இப்போ இந்த வீட்டிற்குண்டான ஹவுஸ் ஓனர்ஸ் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷத்திற்கு செவ்வாய் அதிபதி, ரிஷபத்திற்கு சுக்கிரன் அதிபதி, மிதுனத்திற்கு புதன் அதிபதி, கடகத்திற்கு சந்திரன் அதிபதி, சிம்மத்திற்கு சூரியன் அதிபதி, கன்னிக்கு புதன் அதிபதி, துலாம் வீட்டிற்கு சுக்கிரன் அதிபதி, விருச்சிகத்திற்கு செவ்வாய் அதிபதி, தனுசு ராசிக்கு குரு பகவான் அதிபதி, மகரத்திற்கு சனி பகவான் அதிபதி, கும்பத்திற்கு சனி பகவான் அதிபதி, மீனத்திற்கு குரு பகவான். அப்போது நம்மளால் கற்றுக்க முடியுமா அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே இதை நம்மளால் கற்றுக்க முடியும். இந்த வீடியோவை ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்த்துட்டு நம்ம ஒரு நோட்டில் எழுதி வச்சோம் அப்படின்னா நமக்கு பார்க்காமையே அதை சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.